ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எம்பி பேட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் புறா குஞ்சுங்களை ரெண்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கே தெரியும், போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த புறா குஞ்சுங்களுக்கு எப்படி கேஜ் செய்ய போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். எப்போவுமே கேஜ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பட்டி வச்சு தான் செய்வோம், அதை வச்சு தான் நானும் செய்ய போகிறேன். இப்போ வந்து இந்த புறா குஞ்சுங்களுக்கு ரெண்டு நாள் நான் வந்து தீனி ஊட்டினேன், ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதே ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர். இப்போ வந்து இந்த கேஜ் செய்ய என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஒரு கொரடு, இது எங்கள் வீட்டில் இருந்தால் தான், ஒரு சுற்றி கொஞ்சம் ஆணி வேணும். ஆணி வந்து எந்த சைஸில் வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆணி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆப்பிள் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்பிள் பாக்ஸ்லேயே ஆணி இருக்கும், அந்த ஆணியை வெளியே நீட்டிட்ருக்கோம். கொரடை வச்சு லைட்டாக பிடுங்கினீங்கன்னா போதும், அந்த ஆணி சைஸை வச்சே நீங்கள் போய் கடையில் ஆணி வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வாங்கினேன். வேறு சைஸ் ஆணி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த சைஸே கரெக்டாக இருந்தங்காட்டி நான் இந்த ஆணியை வாங்கிட்டேன். இந்த ஆணி வந்து 100 கிராம் 20 ரூபா வருது. இந்த பாக்ஸு நான் வந்து பல கடையில் தான் வாங்கினேன், ஆப்பிள் பாக்ஸுன்னு கேட்டு தான் வாங்கினேன். மேக்ஸிமம் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கடையிலையும் ஆப்பிள் பாக்ஸுன்னு கேட்டிங்கன்னாவே கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பிள் பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு பெரிய பாக்ஸுங்காட்டி 20 ரூபீஸ் வருது. இதுலேயே சின்ன பாக்ஸ் இருக்குது, அது 10 ரூபா தான். மேக்ஸிமம் எல்லா பழக்கடையிலுமே இருக்கும், ஒவ்வொரு பழக்கடையில் சின்ன பழக்கடையில் இருக்காது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் 20 ரூபா வருது. வந்து நான் 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 3 பாக்ஸோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸ் 20 ரூபா, 3 பாக்ஸோட ரேட்டு வந்து 60 ரூபா. இப்போ வந்து நான் இந்த பாக்ஸுக்கும் ஆணிக்கும் செலவு பண்ணிக்கிறது வந்து மொத்தமாக 80 ரூபா ஆச்சு. இது 60 ரூபா, அந்த ஆணி 20 ரூபா. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கான லாக் அந்த திறந்து மூடுறதுக்கான கேட் செஞ்ச கிளாம்பு வந்து 10 ரூபா. மொத்தமாக எனக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா 90 ரூபா ஆச்சு இந்த கேஜ் செய்கிறதுக்கு. இப்போ வந்து நான் கேஜ் செய்கிறத ஃபுல்லாக காமிச்சிட்றேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் நடுவால் ரெண்டு பிரிச்சிட்டேன், அது ஒரே பாக்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் நடுவால் ரெண்டாக பிரிச்சிட்டேன். இந்த சைடு இருக்குது பாருங்கள், அதே மாதிரி அந்த சைடு இருந்ததை நான் எடுத்து நான் இங்கே சென்டரில் வச்சு ரெண்டாக பிரித்து ஆணி அடிச்சிட்டேன் சென்டரில். இதை நான் முழுசாக காட்ட முடியல, ஏன்னா பெரிய வீடியோவாக போவோம், ஆணி அடிக்கிறதெல்லாம் காட்டினா. அதனால தான் சிம்பிளாக காட்டிக்கிறேன், இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த கிளாம்பு தான் எனக்கு 10 ரூபா வந்துச்சு, ஆனால் நான் ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவ் பேர்ட்ஸ் கேஜ் செய்யறதுக்காக வாங்கினது. நான் இப்போ இந்த சைடில் வச்சு தான் அந்த கிளாம்பு அடிக்க போகிறேன். ஏன்னா ஒரு கிளாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா ஒரே பெட்டி தான் நான் இதுக்கு. இப்போ வந்து அந்த ஆணி பார்த்திங்களா, அது ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த கட்டைக்கு நேராக கரெக்டாக செட் ஆகிருக்கும். அதனால் நான் இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து டைமண்ட் ஸ்க்ரூ தான். இதுவும் நான் லவ் பேர்ட்ஸ் கேஜ் செஞ்சப்போ அந்த டோருக்கு கிளாம்பு வச்சு அடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது தான். இப்போவும் அதே நிதா பண்ண போகிறேன். நான் கிளாம்பை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் டோர் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு கட்டையை சேர்த்தி நான் டோராக செய்ய போகிறேன். இப்போ வந்து டோர் செய்கிறதுக்கு நான் அதுக்கு மேலே வச்சு அது ரெண்டையும் இணைக்க போகிறேன், அந்த ரெண்டு கட்டையும். அதனால் அதுக்கு மேலே வச்சு ஒரு கட்டையை வச்சு அடிக்க போகிறேன். அது வந்து மூணு பக்கமும் அடிக்க போகிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, சென்ட்ரு, இதை இப்படி வச்சு அடிக்க போகிறேன். இப்போ வந்து அடித்ததை நான் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்க்ரூ வந்து நான் செட் பண்ணிட்டேன், கிளாம்பு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த கிளாம்பு செட் பண்ணி டைமண்ட் ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், டோரும் நான் வச்சு அடித்து செட் பண்ண, இதுதான் அந்த டோரு, நல்லா பார்த்துங்க. நான் செஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் கிளாம்பில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஸ்க்ரூ போட முடியும், டோரில் என்னால் ஸ்க்ரூ போட்டு கிளாம்பை செட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கட்டை வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, ஏன்னா ஆணி அந்த சைடு வந்துடும். அப்போ வந்து புறாக்களுக்கு டேமேஜ். நான் டோர்லேயும் ஸ்க்ரூ போட்டேன்னா அது வந்து அந்த சைடு வந்துடும், ஏன்னா கட்டை ரொம்ப மெலிசாக இருக்குது. அதுக்கு பதிலாக நான் கம்பி போட்டு கட்ட போகிறேன். அந்த நான் ஒரு வேளை ஸ்க்ரூ போட்டேன்னா அந்த சைடு வந்து புறாங்களுக்கு குத்தி கிழிச்சிரும். அது சடசடன்னு பார்க்கும்போது கிழிச்சிச்சின்னா அது பெரிய டேமேஜாக போயிடும். அதனால தான் நான் ஸ்க்ரூவெல்லாம் கம்பி போட்டு கட்டலான்ட்ருக்கிறேன். ரெண்டு பக்கம் ஓட்டையை போட்டு கம்பி போட்டு கட்டலான்ட்ருக்கிறேன். அந்த ரெண்டு சிக்ஸுக்கான கேஜை நான் முடிச்சிட்டேன். இது இது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 1.5 பெட்டி தேவைப்படுச்சு, அதாவது ஒரு பெட்டி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டியில் கால்வாசி தேவைப்படுச்சு. இப்போ வந்து நாங்கள் திறந்து காட்டிடுறேன். இப்போ வந்து நான் அதை ஊட்டுறதுக்கு வந்து நான் லாக்லாம் வைக்கல, சிம்பிளாக கம்பியை போட்டு இறுக்கி நான் டைட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு, பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லா பாக்ஸையும் பிரித்து போட்டேன், மிச்சம் இருக்கிற 1.5 பாக்ஸையும் பிரித்து போட்டேன். அது எதுக்குன்னா, நான் ஒரு வெள்ளைப்புறா வச்சுருந்தேன், அது தேர்டு வீடியோலையும் ஃபோர்த்து வீடியோலையும் அந்த புறாவை காட்டியிருந்தேன். அதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே, கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் 1.5 பாக்ஸையும் நல்லா பிரித்து போட்டேன். இப்போ வந்து சைடில் இருந்த அந்த கட்டையை வச்சு கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கட்டையும் இன்னொரு கட்டையும் சேர்த்து வச்சு அடிக்கிறேன். அதனால் பிரித்து மொத்தமாக பெருசாகிக்கலான்னு அதை அடிச்சுட்டு பிரித்து செஞ்சிட்டேன். அதை நான் முழுசாக காட்ட முடியல, ஏன்னா லென்த்தாக போயிடும் வீடியோ, இப்போயே லென்த்தாக போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து அந்த பிரித்து அடித்ததை நான் காமிச்சிடுறேன். அங்கே பார்த்தீங்களா, அந்த சைடில் இருந்த பெரிய பாக்ஸ் தான் அது. இப்போ வந்து முதல் செஞ்ச சின்ன பாக்ஸு, இது வந்து அந்த ரெண்டு சிக்ஸுக்கு. இப்போ வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடு அந்த சைடு நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஸ்பேஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ரெண்டு பேர் கூட உள்ளலாம், நான் ரெண்டையும் தனித்தனியாக விட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஆனா அப்போ என்னான்னு எனக்கு தெரில.
நீ தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் வைக்கணும். அதனால தான் ரெண்டாக போட்டேன். இப்போ வந்து அது ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவேன். இப்போ வந்து அந்த வெள்ளைப்புறாவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். ஏற்கனவே நான் செஞ்ச கேஜ் இருந்துச்சு, அது வந்து ஓரளவுக்கு தான், ஏன்னா அது மூங்கில் தப்பையில் தான் நான் செஞ்சேன். அதான் ஃபஸ்ட்டு நானும் என் தாத்தாவும் செஞ்சது. இப்போ பாருங்கள், இது வந்து அதுக்காக நான் செஞ்ச கேஜ், நல்லா பெருசாகவே இடம் இருக்குது. இதில் அது இருந்துட்டு போதும், நான் சிங்கிளாகவே இருக்குது சொல்லிட்டு விட்ருக்கேன். அதுக்கு ரெக்க வளர்ந்தோன்னே விட்ருவேன், நான் அதையும் காட்டுறேன் சொல்லியிருக்கேன். நான் அது பறக்க விடும்போது உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நானும் என் தாத்தாவும் செஞ்ச கேஜை காட்டுறேன். இப்போ வந்து இந்த கேஜை நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து நான் காலண்டரை வச்சே இதுக்கு டோராட்டை செஞ்சிட்டேன், ஏன்னா ரொம்பலாம் நான் கட்ட இல்லை. அதனால் நான் காலண்டரை வச்சே கம்பி போட்டு தான் டோர் இதுக்கும் இது பண்ணியிருக்கேன். அந்த சைடு ஆணி அடித்து அதில் சுற்றிக்கிட்டேன். இதே மாதிரி தான் அதுக்கும் வச்சேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. டைட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே வந்து நான் இதை நிற்க வைக்கிறதுக்கு கட்டை வச்சுக்கிட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கட்டை இது சும்மா கடைஞ்சி ரீப்பரு, அதை வச்சு சும்மா முட்டு கொடுத்துக்கிட்டேன், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஆரம்ப ஸ்டேஜ் கேஜ், அந்த மூங்கில் கேஜ் தான். நானும் என் தாத்தாவும் செஞ்சோம். இது அடிபட்டு வந்தங்காட்டி இந்த புறாவை எதில் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ரக்கையில் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது, அதனால தான் கட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு லைட்டாக மஞ்சத்தூளும் எண்ணெயும் கலந்து தான் போட்டோம். அதுக்கு பதிலாக தான் இந்த கேஜ் நம்ம செய்கிறோமே, அதுக்கு சேர்த்து செஞ்சுக்கலான்னு செஞ்சோம். இப்போ வந்து நான் இந்த கேஜில் நான் வக்கப்பில் போட்டுவிட்டேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா மெதுமெதுன்னு இருக்கும், அதுங்க மெத்து மெத்துன்னு இருக்குங்காட்டி தான் போட்டேன். ஏன்னா நான் அந்த பச்சை கேஜில் பார்த்தீங்கன்னா வக்கப்பில் போட்டிருந்தா நல்லா ஜம்முன்னு உக்காந்துருந்ததுங்க, அது கொஞ்சம் வசதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இதுலேயும் வக்கப்பில் போட்டேன். அது வைக்கோல் போட்டிருக்குங்காட்டி புறாவோட கழிவுகள்னால இதுக்கு எந்த கிருமியும் அஃபெக்ட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப வசதியாக ஃபீல் பண்ணுங்காட்டி வைக்கோல் இருந்துட்டு போகுதுன்னு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து நான் கேஜ் செஞ்ச மொத்த செலவு வந்து 90 ரூபா ஆச்சு. கம்மியாகவும் செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 பெட்டி வாங்கிட்டேன். இதே 1 பெட்டியில் 2 பெட்டி வாங்கியிருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். இருந்தாலும் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி நான் 3 பெட்டி வாங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்